हेलो फ्रेंड्स, वेलकम बैक टू माय चैनल। இன்னைக்கு நம்ம வீடியோல பார்க்கக்கூடியது நாள் கணக்கா நமக்கு வராம இருக்கக்கூடிய மாதவிடாய ஒரே நல்ல வர வைக்கக்கூடிய சிம்பிளான ஹோம் ரெமெடி பத்தி தாங்க பார்க்க போறோம். சிலர் பாத்தீங்கன்னா இந்த இர்ரெகுலர் பீரியட்ஸ்ஆல ரொம்பவே அவதிப்படுவாங்க. அதாவது 2 மாசம் 3 மாசம் பீரியட்ஸ் வராம இருந்துட்டு அதுக்கு அப்புறம் வரும்போது பாத்தீங்கன்னா உங்களுக்கு ஓவரா பெயின் இருக்கும், அதும் ப்ளீடிங் வந்து ரொம்ப அதிகமா இருக்கும். இன்னும் சில பேருக்கு ப்ளீடிங்கே இருக்காது, ஆனா பெயின் வந்து ஓவரா இருக்கும். இந்த மாதிரி பிரச்சனை இருக்கக்கூடியவங்க இந்த ரெமெடியை யூஸ் பண்ணி பாருங்க, கண்டிப்பா உங்களுக்கு நல்ல ஒரு ரிசல்ட்டை கொடுக்கும். இந்த ரெமெடியை தொடர்ச்சி ஒரு 3 நாட்கள் நீங்க பயன்படுத்தணும். சோ இந்த ரெமெடி எப்படி ப்ரிப்பேர் பண்ணலாம்னு சொல்லிட்டு பார்க்கலாங்க. ஃபர்ஸ்ட் இதுக்கு தேவையான பொருள் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா இஞ்சி. இஞ்சி வந்து நான் காமிக்கிற அளவுக்கு ஒரு துண்டு அளவுக்கான எடுத்துக்கோங்க. இந்த இஞ்சியை வந்து தோலை நீக்கிட்டு அதுக்கப்புறம் கழுவிட்டு இந்த மாதிரி ஒரு கல்வத்தை எடுத்துக்கோங்க. இந்த கல்வத்துல நம்ம வந்து சேர்த்துக்கலாம். அதுக்கப்புறமா இதுல வந்து ஒரு 7 உலர் திராட்சை வந்து எடுத்துக்கோங்க. அதை வந்து இதை சேர்த்துட்டு இப்ப இந்த ரெண்டு பொருட்களையும் நல்லா தட்டி எடுத்துக்கிறோம். 1-2 தட்டி எடுத்துக்கிட்டா போதுமானதுங்க. இப்ப ஒரு பாத்திரத்தை எடுத்துக்கலாம். இந்த பாத்திரத்துல வந்து தட்டி எடுத்து வச்சிருக்கோம்ல இந்த பொருட்களை இதுல சேருங்க. இதுல 1.5 கிளாஸ் அளவுக்கான தண்ணி வந்து சேர்த்துக்கலாம். சேர்த்ததுக்கு அப்புறமா இதுல வந்து 1 டேபிள்ஸ்பூன் அளவுக்கான கருப்பு எள்ளு வந்து சேர்த்துக்கிடுவோம். வெள்ளை எள்ளு சேர்க்கலாமான்னு கேட்டீங்கன்னா வேணாம், கருப்பு எள்ளு தான் மாதவிடாய் பிரச்சனைக்கு நல்ல ஒரு தீர்வு கொடுக்கும். இதனால 1 டேபிள்ஸ்பூன் அளவுக்கான கருப்பு எள்ளு வந்து நம்ம சேர்த்துக்கிடுவோம். இப்ப என்ன பண்ணணும் அப்படின்னா இந்த பொருட்கள் எல்லாத்தையும் நல்லா கொதிக்க விடணும். கொதிக்க விட்டுட்டு கடைசி இறக்கும் போது இதுல 1 டேபிள்ஸ்பூன் அளவுக்கான வெல்லமோ அல்லது சர்க்கரையோ சேர்த்துக்கோங்க. நான் வந்து சர்க்கரை இருக்கு, அதனால நான் சர்க்கரை சேர்த்துக்கிறேன். உங்கள்கிட்ட முழு வெள்ளமா இருந்துச்சுன்னா அதை தட்டி கூட சேர்த்துக்கலாம். வெள்ளம் தான் சேர்க்கணும். அப்படி வெள்ளம் இல்லாத பட்சத்துக்கு கருப்பட்டியை சேர்த்துக்கோங்க. ஆனா கூட கொஞ்சமா சேர்த்துக்கோங்க, ரொம்ப கம்மியான அளவுல சேர்க்காதீங்க. நல்ல இனிப்பு சுவை இருக்கணும், சோ அந்த அளவுக்கு சேர்த்துக்கோங்க. இப்ப இத நல்லா கொதி வந்துருச்சு. நான் வந்து 1.5 கிளாஸ் அளவுக்கான தண்ணி வந்து சேர்த்திருந்தேன். பாத்தீங்கன்னா 1/4 கிளாஸ் அளவுக்கான வந்திருக்கும். இப்ப இத வந்து ஃபில்டர் பண்ணி எடுத்துக்கலாம். இந்த ட்ரிங்க் வந்து ஒரு நாளைக்கு 1 டைம் எடுத்துக்கணும். அதே மாதிரி 3 நாட்கள் தொடர்ச்சியா இதை எடுத்துக்கிட்டே வரணும். நீங்க 3 நாட்கள் எடுத்து முடியும் போதே பாத்தீங்கன்னா உங்களுக்கு டேட் வர ஆரம்பிச்சிடும். அதாவது கன்ஃபார்மா டேட் வர ஆரம்பிக்குங்க. ஏன்னா இந்த பொருட்கள் எல்லாமே நம்மளோட மாதவிடாய் பிரச்சனைக்கு நல்ல ஒரு தீர்வு தரக்கூடியது. நாள் கணக்கு உங்களுக்கு மாதவிடாய் வராம இருந்தாலும் அதுக்கு நல்ல ஒரு தீர்வு கொடுக்கும். சோ ஃப்ரெண்ட்ஸ், இந்த ரெமடியை கண்டிப்பா ட்ரை பண்ணி பாருங்க. உங்களுக்கு மாதவிடாய் பிரச்சனை இருந்தாலும், அதே மாதிரி மாதவிடாய் வரும், ரெகுலராகவே எனக்கு வரும், ஆனா ப்ளீடிங் வந்து நல்லாவே இருக்காது அப்படிங்கிறவங்களும் இதை அந்த 3 நாட்கள் மட்டும் தொடர்ச்சியா எடுங்க. கண்டிப்பா உங்க வயிற்றுல இருக்கக்கூடிய அனைத்து கழிவுகளும் வெளியாக ஆரம்பிக்கும். இந்த ரெமடி வந்து மாதவிடாய் சமயத்துல வயிறு வலி, இடுப்பு வலி இருக்கக்கூடியவங்களும் யூஸ் பண்ணலாம். அதே நேரத்துல மாதவிடாய் சரியாவே வரமாட்டுக்கு, அதாவது சிலருக்கு கரெக்டான டேட்ல வந்துடும், ஆனா மாதவிடாய் அப்படிங்கிறது சரியான ரத்தப்போக்கு இருக்காது, அதுக்கும் இந்த ரெமடி ரொம்பவே யூஸ்ஃபுல்லா இருக்கும். கண்டிப்பா இதை ட்ரை பண்ணி பாருங்க. இந்த டிப்ஸ் உங்களுக்கு பயனுள்ளதா இருக்கலாம். பயனுள்ளதா இருந்துச்சுன்னா உங்க ஃப்ரெண்ட்ஸுக்கு இதை ஷேர் பண்ணுங்க. அப்படி இந்த வீடியோ லைக் பண்ணா மறக்காதீங்க. தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.